இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூந்தி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் கடலை மாவு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கட்டிகள்லாம் தனியாக வந்துடும். நம்ம எடுத்திருக்க 1/4 கிலோ கடலை மாவில் 1 கிலோ அளவுக்கு லட்டு பண்ணலாம். 1 கிலோ லட்டுல உங்களுக்கு எப்படியும் வந்து 30-35 லட்டு வரைக்கும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ தனியாக இந்த கட்டியெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து சோடா உப்பு இந்த மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் மாவை இன்கார்ப்ரேட் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு நான் கிட்டத்தட்ட 275 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவோட பதம் இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்ன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாவு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் அதே நேரத்தில் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக விழணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ லட்டு பண்ணுறதுக்கு தேவையான ஜீனி பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனை மிதமான சூட்டில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கிலோ அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவு கடலை மாவுக்கு 1/2 கிலோ சீனி தேவைப்படும். இது கூட இந்த சீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த சீனியோட கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லி நான் தண்ணி ஊற்றிருப்பேன். இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டுடலாம். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஜீனி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜீனி பாகு வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு விடணும். இதுதான் கரெக்டான லட்டுக்கு தேவையான பதம். இப்போ தனியாக ஒரு கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மாவு லைட்டாக விட்டு பார்த்தீங்கன்னா உடனே மேலே எழும்பி வரணும். இப்போ பூந்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன். கடையில் இந்த மாதிரி நீங்கள் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வீட்டில் இருக்கிற கண் கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பூந்தி கரண்டியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் மாவு விட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட எண்ணெய் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மாவு அளவை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் அதிகமாக மாவு விட்டுட்டிங்கன்னா ஓவர் க்ரௌட் ஆகிடும். எண்ணெயில் பூந்தி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு வரும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்பேஸ் கொடுத்தா தான் பூந்தி வந்து நல்லா ரவுண்டாக சூப்பராக பொரிஞ்சு வரும். ஸோ நிறையா பூந்தி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கோங்க. பூந்தியெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பொரிய விடுங்க. அதுக்கு மேலே பொரிச்சிங்கன்னா பூந்தி நல்லா கிறிஸ்பாகிடும், ஹார்டாகிடும். ஸோ நமக்கு தேவையானது நல்ல சாஃப்டான பூந்தி. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இதை பொரிக்காமல் இதை அப்படியே நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கரண்டி வச்சு இதை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா
தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம பூந்தியெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க ஜீனி பாகில் இந்த பொரிச்ச பூந்தியாக அப்படியே சேர்த்துக்கலாம். பூந்தியெலாம் நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துடுங்க. அப்போ தான் அந்த ஜீனி பாகில் நல்லா ஊறி வரும். இப்போது மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம். எப்போதும் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பூந்தி செய்யும்போது அந்த பூந்தி மேய்க்கிற பிளேட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பூந்தி இருக்கும். இப்போது ஜீனி பாகில் நல்லா பூந்தி ஊறட்டும். இப்போ சைடில் ஒரு பேனில் நான் 25 ml அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, நீங்கள் ஒரு 4-5 tablespoons விட்டாலே போதும். இது கூட நான் உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பூந்தியோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கும் போதே இதை பூந்தியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கடைசியாக நான் இது கூட ஒரு 2-3 grams எடுத்து நல்லா இடித்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜாதிக்காய் பொடி கூட இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பூந்தி வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் உங்களுக்கு தேவையான அளவு பூந்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதான், பூந்தி லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீதம் இருக்கிற பூந்தியில் நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே சைஸில் கிட்டத்தட்ட 30-35 லட்டு வரைக்கும் எனக்கு கிடச்சிது. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாக இந்த பூந்தி லட்டு செஞ்சிடலாம். பூந்தி லட்டு கூட அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போ ஒரு லட்டு கூட நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இவ்வளோ சாஃப்டான சூப்பரான லட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.